வணக்கம் நண்பர்களை சாத்தியம் கிரேஷன்ஸ்க்கு உங்களை வரைகிறது ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் வந்து நிறைய அஜா குஜன விஷயத்தை விற்றுட்டுருக்கோம் லாங் டைம்ஸ் ஜெல்லு மார்பகத்தை வந்து சரிந்த மார்பகத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான லோஷன்ஸு ஸோ அஸ்வந்தா பொடி அது இதுன்னு நிறைய விட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் என்னுடைய நம்பரும் தரேன் நீங்கள் இதில் வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பார்த்துருப்பீங்க நிறைய பயிலும் வந்து பல பலன்னு இருப்பாங்க ஷைனிங்காக இருப்பானுங்க மானேரமாக இருப்பாங்க அப்படி இருந்தாலும் சரி தான் ஆணுறுப்பு வந்து கருத்து கருத்து கருத்தா மாதிரி இருக்கும் பெண்களுக்கு ஆண்கள் கூட அது பெரிய விஷயமா தெரிஞ்சுக்காது ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அக்கல் பகுதி கழுத்து பகுதி அப்புறம் வந்து பிறப்புறுப்பெலாம் ரொம்ப டார்க்காக ரொம்ப கருப்பாக இருக்கும்னு வச்சுங்களேன் அது எதனால் வருது அந்த பிரச்சனை அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்மள்ட்ட ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த க்ரீம் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு போதும் அது இல்லாமல் ஹோம் ரெடி ரெமெடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த க்ரீமை பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா பிறப்பறுப்பு சுற்றி இருக்க பகுதியிலும் சரி அந்த தொடை பகுதி அக்கல் பகுதி இது எல்லாமே வந்து என்னென்னா மங்கனா மாதிரி இருக்கும் நார்மலாக வந்து ஒருத்தவங்க நல்லா பளிச்சுன்னு கலரில் இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் வந்து மேலை மாதிரி காத்தோட்டமாக வந்து அக்களில் காத்தோங்கிறது தொப்புலில் தோடு போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம் ஸோ எல்லாமே வந்து மூடி மறைச்சி தான் இருப்போம் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்து பருத்தி ஆடையில் போட்டால் இந்த பிரச்சனை வராது பருத்தி இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக நைலானு அப்புறம் இந்த சிந்தடிக் அது இது நிறையா அதில் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுன்னா வேர்வை வந்து சரியாக உறிஞ்சாமல் போயிடும் ஓகேங்களா வேர்வை வந்து சரியாக உறிஞ்சாமல் அந்த இடம் எப்பயுமே ஈரமாக இருக்க மாதிரியே ஒரு ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் இந்த இடத்துல வந்து உராய உராய என்ன ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா தேக்க தேக்க அந்த இடம் வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து உராய உராய்னா மென்மையாக இருக்கும் அந்த தசைகள்லாம் ஸோ அது வந்து உர ஈரமான ஜட்டியோ இல்லை உள்ளாடைகளோ பட்டு வந்து தேக்கக்குள்ளே வந்து அது கொஞ்சம் டார்க் அடிக்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சில பேர் வந்து ஷேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய முடிகளை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வேக்சினே யூஸ் பண்ணலாம் அந்த வேக்சின் சொல்கிற அந்த வேக்ஸ் இருக்குல்ல அது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த ஸ்கின்னு ஹேர் ரிமூவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ட்ரிம் பண்ணுறது அதை விட ரொம்ப சிறந்தது ஷேவ் பண்ணுறத விட நீங்கள் வந்து அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணுறத விட வந்து ட்ரிம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு எரிச்சலையும் லாபத்தையும் ஏற்படுத்தாது நீங்கள் அடிக்கடி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஷேவ் பண்ணிகிட்டே இருக்குள்ள என்ன ஒன்றா காலப்போக்கில் வந்து அந்த அந்த இடமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த சவரம் பட்டு பட்டு சவரக்கத்தி வந்து பட்டு பட்டு இல்லை பிளேடு வந்து பட்டுப்பட்டு ஓகேங்களா அதேமாதிரி ஈரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து கிருமிகளும் அதிகமாக வந்து தொற்றுக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக பார்த்தோன்னா நம்ம ட்ரையாக இருக்க இடத்துல அந்தளவுக்கு எந்த பிரச்சனை இருக்குது ஈரமாக இருக்க இருக்குது அந்த இடத்துல வந்து கிருமிகள் தொற்று வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பருத்தி இல்லாத காட்டன் இல்லாமல் வேறு எந்த இதுலேயும் வந்து உள்ளாடைகள் வந்து அணியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா போதுமான அளவுக்கு காட்டன் உள்ளாடை வந்து அணுங்க அதுமாரி ரொம்ப டைட்டான ஜீன்ஸு டைட்டான பேண்ட்டு பசங்களை பசங்களோட பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய இறுக்கமாக இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து ரொம்ப தவிர்த்துக்குங்க அதேமாரி குளிச்சுட்டு இருக்குள்ளே மறைவிடத்தில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா எடுங்க சில பேர் வந்து முதுகு அக்களும் மூஞ்ச மட்டும் தொடச்சி அப்படியே விட்டுருவாங்க அந்த இருக்கக்கூடாது நல்லா வந்து ஒத்தி அந்த ஈரத்தை வந்து எடுத்துடணும் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் ரசாயனம் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் இல்லை ரொம்ப ஹை கெமிக்கல் இல்லாமல் லோ கெமிக்கலாக ஓரளவு நேச்சுரல் ப்ராடக்ட்லாம் கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு வேலை விஜய்நாயில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த வேக்ஸ் இருக்கில் ஹேர் ரிமூவல் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் இல்லாத போதுமான அளவுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி வந்து ஷேவ் பண்ணாமல் இருங்க ஷேவ் பண்ணாமல் வந்துட்டு ட்ரிம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா என்னென்ன டிப்ஸ் இருக்குது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்ப்போம் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல எலுமிச்ச பழத்தை வந்து புழிஞ்சிட்டு அந்த இது எலும்புச்சம்பளம் சாறை எடுத்து அந்த கருப்பா இருக்க இடத்தெல்லாம் வந்து நல்லா தடைய விடணும் இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று ஷேவ் பண்ணிவிட்டு தடவக்கூடாது எரிச்சல் தாங்க முடியாது இன்னொன்று பெண் பெண்கள் வந்து பார்த்து இதை செய்யணும் பிறப்பு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும் அதில் சரிங்களா அந்த எந்த அளவுக்கு வெண்மையாகவும் அதே அளவுக்கு இதில் ஒரு சில பிரச்சனையும் இருக்குது இது ரெண்டு தான் ஷேவ் அப்புறம் உடனே பண்ணக்கூடாது பிறப்பொருள் போகாமல் பார்த்துங்க ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் தயிர் எடுத்து ஒரு மசாஜ் மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெண்மை அடைகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா மூணாவது விஷயம் என்னென்னா சந்தனம் வந்து ஒரு கரண்டி எடுத்துங்க அதில் வந்து ஒரு பத்து சொட்டு பன்னீரை வந்து சேர்த்துட்டு நல்லா குழைச்சிடுங்க குழைச்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுறேன்னு எத ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க சரிங்களா இது வந்து எல்லா இடத்துக்குமே பொருந்தும் அக்களுக்கும் சரி கழுத்து பகுதி பிறப்பு உறுப்பு எல்லாமே எதுவும் உங்களுக்கு வசதியாக இருக்குது எதுவும் வந்து எந்த சட்டம் சிறந்த சட்டம்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சட்டத்தை வந்து கையில் எடுத்துங்க ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற ப்ராடெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறேன் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் இது இந்த க்ரீமு இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் சிக்ஸ்டி கிராம் நினைக்கிறேன் சிக்ஸ்டி கிராம் ஓகேங்களா இது வந்து கோல்டன் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஏன்னா பிறப்பொருப்புலியோ இல்லை வந்து அக்கல் பகுதி கழுத்து பகுதியெலாம் இருக்குதுன்னா ஒரு ஒன் மந்த் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணக்குள்ள நல்ல மாற்றம் வந்து தெரியும் அதே மாதிரி வாசனையும் நல்லா கமகமன் இருக்குன்னு வச்சிங்களா அந்தளவுக்கு ரொம்ப கெமிக்கல்லாம் இல்லை ரொம்ப உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கொடுக்காது சில இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா டக்குன்னு ஓவர் பிளாக் ஆகும் அந்த மாதிரிலாம் ஆகாது நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு நாலஞ்சு டாட்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆண்களோட பெண்கள் தான் ரொம்ப கவலைப்படுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நார்மலான விஷயந்தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபாரின் இப்போ எப்படி சொல்கிறது அப்ராடில் இருக்கக்கூடிய விட்டுப்படத்துலேயே பார்த்தாலும் அவங்களுக்கே பிறப்பறுப்பு சில பேருக்கு வந்து கருப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சீதோஷ்ண நிலைகள்னு இருக்குது நம்மளுடைய ஸ்கின் டோன் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ரொம்ப பழப்பழம்னு ஆரஞ்சு பழத்தை விரித்து வச்ச மாதிரி எதிர்பார்க்கலாம் கூடாது அப்போ அவங்க வந்து உறிச்ச வாழைப்பழம் எதிர்பார்ப்பாங்க வெளில வெளியில் நம்ம அந்த மாதிரி தர முடியுமா முடியாது இல்லை அதனால் நம்மளும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தேவை இல்லாமல் அதை அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தியா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் நைன்ட்டி எயிட் வந்து அப்படி தான் இருக்கும் சரிங்களா அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவேணா ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களை பார்த்துருக்க மாட்டோம் அதனால் நமக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை நமக்கு தான் அப்படி இருக்கும் மீதி எல்லாத்துக்கும் பல பலன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா பல ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆணூர் மேலே வந்து நரம்புகள் அப்படியே தெரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரிலனே அப்படின்னு வானுங்க அந்த மாதிரிலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகேங்களா நார்மலாக வந்து அப்படி தான் இருக்கும் அது வந்து நம்ம புதுசாக நமக்கு மட்டும் பாக்குறதுனால ஓ இப்படி தான் இது ஏதோ பிரச்சனை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இப்போ நம்ம நம்ம பையன் என்ன பண்ணுவோம் பப்ளிக் டாய்லெட்டில் அடுத்தவங்கள பார்க்கலான்னு எட்டி பார்ப்பாங்க அதுக்குள்ள அவன் தான் பார்த்துருவான் சரியா ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் என்ன வடை போச்சே நம்ம வந்துட வேண்டி தான் ஏன்னா அடுத்தவங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை சரிங்களா அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயம்லாம் நம்ம போட்டு இதை குழப்பிக்கிட்டு இது ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிக்கு வேணாம் சரிங்களா நம்ம தகவல் பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைனில் நம்மளுடைய சேல் வந்து நல்லா போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு எதுவும் அதில் ப்ராடக்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணுங்கள் நல்ல முறையில் நம்ம அனுப்பிச்சு ஓகேங்களா நன்றி வணக்கம்